இன்றைக்கி நம்ம எக் ஆம்லேட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, நாலு முட்டை, கால் ஸ்பூன் மிளகுத்தூள், கால் ஸ்பூன் சீரகத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நாலு முட்டையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை பீட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் போட்டுக்கலாம், சீரகத்தூள் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு குழி கரண்டி எடுத்து அதால் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம இதால் தான் எடுத்து தோசைக்கல்லில் ஊற்ற போகிறோம். ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடானதும் நம்ம ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெந்தவொடனே திருப்பிக்கலாம். இப்போ பொறுமையாக திருப்பலாம். இப்போ இந்த பக்கமும் வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரியே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு திருப்பி போட்டுடலாம். நம்ம அடித்து வச்ச எல்லா முட்டையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆம்லேட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.